இந்த கதையை நான் விஜய் ஆண்டனிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஹீரோஸ்ட்டை சொல்லிட்டேன். அவங்க எல்லாருமே எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இது ஒரு பிச்சைக்காரனுடைய கதையாக தான் பார்த்தாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி மட்டும்தான் இது ஒரு பணக்காரனுடைய கதையாக பார்த்தார். இந்த கதையை சார்ட்ட சொல்லும்போது, விஜய்கிட்ட சொல்லும்போது, ஒரு ஃப்ளைட்டு வந்து சென்னையில் லேண்ட் ஆகுது. அங்கேருந்து ஒருத்தன் வந்து தன்னுடைய கோட்டை விடுறான், சூட்கேஸை விடுறான், பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், பிச்சைக்காரன் அப்சர்வ் பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், அப்புறம் பிச்சைக்காரன் ஆகிறான் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தேன். இப்படி தான் கதை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு இடத்துல வந்து கட் பண்ணி ஏன் இவன் பிச்சை எடுக்கிறாங்கிற விஷயத்த பின்னாடி சொல்லியிருந்தேன். இப்படி தான் கதை சொல்லியிருந்தேன். படம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போயிட்டு இவர் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுக்க விட்டுருக்கார். சென்ட்ரலில், பாரிஸில், பாண்டிச்சேரியில், எல்லா தெருவிலையும் விஜய் அண்ணி பிச்சை எடுத்துருக்காரு. அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு விஜய் அண்ணி ஒரு நாள் கூப்பிட்டாரு, சார் எடிட் நீ எடிட் பண்ண விஷயம்லாம் பார்த்தேன், எஸ் மியூசிக் டைரக்டர் எனக்கு டவுட் இருக்கு சார், இந்த பிச்சை எடுக்கிற இடத்துக்கு நான் என்ன மியூசிக் போடணும், உங்களுக்கு ஐ மீன் இது த்ரில்லிங்காக வேணுமா இல்லை மிஸ்டீரியஸாக வேணுமா, எப்படி எப்படிப்பட்ட மியூசிக் வேணும் சார் அப்படின்னாரு. எனக்கு ஆஸ் எ டைரக்டர் எனக்கு அப்போ தான் குழப்பம், என்ன மாதிரி மியூசிக் வேணும் இங்கே அப்படின்னு ஒரு செகண்ட் எனக்கே தெரியல. எனக்கு அப்போ சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்காக பிச்சை எடுக்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்காக பிச்சை எடுக்கிறாங்க விஷயத்த நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அம்மாவுக்கான சாங்கு, அம்மாவுக்கான அம்மாவுக்கும் பயனுக்குமான தீமை வந்து இது மேலே ஏற்றிடுவேன் நான், இதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆஹா, இது இல்லை கரெக்டான பிளே. ஆனால் நாங்கள் குரூ எல்லாருமே எதில் செட் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒரு பணக்காரன் பிச்சை எடுக்க எதுக்கு பிச்சை எடுக்கிறான், எதுக்கு பிச்சை எடுக்கிறான்னு ஒரு 20 minutes போகணும். இது எங்களுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு. ஆனால் இவர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஃபீலிங் வேணுமா த்ரில்லிங் வேணுமான்னு எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். பசங்க எல்லோரும் எதிர்ப்பு, நோ நோ கிடையாது சார், நம்ம ஏன்னா செட் ஆகிட்டோம் நாங்கள் அந்த இதில். அப்புறம் நாம் எப்பயுமே ஆஸ் எ டைரக்டரை வந்து தூரம் நின்று தான் பார்ப்போம் நம்ம படத்தை, இது என் படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இது கரெக்டுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணுறோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் ஆண்டனிக்கு அன்னைக்கு அந்த பிளேயை மாற்றலை அப்படின்னா, 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் கதையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அம்மாங்கிற ஃபீலிங்கே கதைக்குள்ளே வந்திருக்கும். அது ரொம்ப தப்பான ஒரு பிளே. ஒரு மியூசிக் டைரக்டர் கரெக்டாக என்ன கைட் பண்ண, கைட் கூட பண்ணல, ஒரு கேள்வி வந்து என்னை மாற்றிருச்சு. அதே மாதிரி தான் இந்த அவங்க பிக்சர் எடுக்கிற போர்ஷனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. அவர் அந்த இடத்துக்கு 100 சாமிகள்னு பாட்டு போட்டுட்டு ரொம்ப தேங்கி தேங்கி, சார் இல்லை சார் நான் நம்ம ராஜசார் டைப்பில் தான் நான் போட்டிருக்கேன் நான், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப தயங்கி சொன்னார். அது பயங்கரமாக பிடிச்சது. ஸோ அந்த 100 சாமிகள் சாங்கும் வந்து இன்னைக்கு எல்லாருடைய பேக்கெட்லேயும் இருக்குது அப்படின்னா, அது முழுக்க முழுக்க அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். இப்படி பல விஷயங்கள் வந்து விஜய் ஆண்டனி வந்து அதனோட சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இந்த டைமில் இந்த படத்தினுடைய சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.